தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் எதை நன்றாய் சிந்திக்கணுமோ உங்களை நடத்துனாங்களே உங்களுக்கு போதித்தாங்களே உங்களுக்கு முன்மாதிரியாக இருந்தாங்களே அவருடைய முடிவை நன்றாய் சிந்தித்து ஏன் ஆரம்பத்தை சிந்திக்க வேணாம்னாரு ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை பிரச்சனை தான் இருக்குது ஏன் ஆரம்பத்தை கேட்டிங்கன்னா நிறைய பிரச்சனை தான் ஆரம்பம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் எக்ஸைட்டிங்காக இல்லை முடிவு கிராண்டா இருக்கும் அதனால தான் பேபிலி நம்ம வாசிக்கிறோம் ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்திரை நம்பும்போது போது கத்திரை விசுவாசித்து வாழும் அற்பமான ஆபரம் ஆரம்பமாக இருக்கலாம் ஒரு சின்ன கடையை ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கலாம் ஒரு சின்ன வேலையை செய்யலாம் ஒரு சின்ன படிப்பு படித்து ஒரு சின்ன சம்பளம் வாங்கி எங்கேயாவது சேரலாம் ஆனால் முடிவு எப்படி இருக்க போகிறது அது உங்களுடைய விசுவாசத்தை பொறுத்து இருக்கிறது நீங்க எப்படி கத்துடைய வார்த்தையை கவனிக்க போறீங்க எப்படி விசுவாசிக்க போறீங்க எப்படி அவரை பற்றி கொள்ள போகிறீர்கள் அவரை சார்ந்து போகிறீர்கள் என்கிறது எப்பவுமே சின்னவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்பவுமே ஒன்றும் இல்லாமல் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இன்னைக்கு ஒருவேளை இருக்கலாம் இன்னைக்கு ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் கத்திரை விசுவாசிகள சொல்லுகிறேன் விசுவாசிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன் முடிக்கிறதுக்குள்ள கிராண்ட் ஆகணும் ஹலோ முடிக்கிறதுக்குள்ள கிராண்ட் ஆகணும் முடிக்கும்போது ஒரு விசுவாசி சாகும்போது கத்தர் நல்லவருங்கிறத அவனுடைய சாவே அறிவிக்கணும் அங்கே வந்து பார்க்கிறவர்கள் சொல்லணும் கத்தர் பெரியவர் இந்த மனுஷன் எங்கே இருந்தான் கடைசியில் எப்படி ஆனான் எப்படி இருந்தான் இப்படி ஆனான் எப்படி கத்தரை வல்லமையாக எடுத்து இவனை வச்சு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கத்தர் செய்தார் கத்தருடைய வாக்கு மாறாதது கத்தர் நல்லவர் கர்த்தர் பெரியவர் வாக்கு மாறாதவர் கர்த்தர் அற்புதமானவர் அப்படிங்கிறதெல்லாம் அவனுடைய முடிவு வெளிப்படுத்த வேண்டும்